हेलो स्टूडेंट्स, वेलकम टू टीटी। नाम इंद क्लास ले 12th स्टैंडर्ड मैथ्स वॉल्यूम 1 ले एक्सरसाइज 1.1 ले 2, 3, 4 सम्स வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சம் ஃபுல்லா एक्सप्लेन பண்ணிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க போய் பாத்துக்கோங்க. சோ இப்போ 2 3 4 சம்ஸ் நான் வொர்க் அவுட் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ செகண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் சம். ஓகே, सेकंड वन वन्दिते find the inverse if exist of the following. ओके, सो सेकंड ले फर्स्ट सम find the inverse if exist. फर्स्ट सम -2, 4, 1, -3. ओके, सो ना एन वचिक्रा सॉल्यूशन सॉल्यूशन लेट लेट ए इक्वल टू -2, 4, 1, -3. ओकेवा? सो इतना नम्बर इनवर्स कैपिटा को मैट्रिक्स वो नॉन सिंगुलर पाकन. ओकेवा? नॉन सिंगुलर मटा नम्बर इनवर्स कैपिटो. सपोज सिंगुलर मैट्रिक्स वो नम्बर इनवर्स कैपिटा. सो नॉन सिंगुलर सिंगुलर इलिया अब कैपिटे नम्बर मॉड ए कैपिटो. ओकेवा? मॉड ए इक्वल टू मैट्रिक्स मॉडी இந்த லீடிங் டயகோனல்ஸ் இருக்குல, லீடிங் டயகோனல்ஸ் மல்டிப்ளை பண்ணனும். அதேபோல ஆஃப் டயகோனல்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு தெரிஞ்சிரும் -2, 4, 1, -3. ஓகே, மாடுலஸ். இப்போ லீடிங் டயகோனல்ல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3 சார் 6 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ அடுத்து இங்க வரக்குள்ள மைனஸ் சிம்பல் போட்டுக்கிட்டு ஆஃப் டயகோனல்ல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 4 1 சார் 4. ஓகே, இப்போ 6 ல 4 போச்சுனா 2 2 வந்து not equal to 0. therefore mod a equal to non singular matrix. ஓகேவா? சோ இப்போ non singular matrix இருக்கு, therefore a inverse exist. ஓகேவா? a inverse வந்து exist ஆகும். சோ comma போட்டுட்டு a inverse exist. ஓகே. सो ए इनवर्स कैपिटिक फार्मूला ए इनवर्स ईक्वल टू ए इनवर्स ईक्वल टू 1/mod a इंटू अड्जॉइंट ऑफ ए, दैट इज अड्ज ए. ओकेवा? सो इप्पा नमक्कु mod a ऑलरेडी फाउंड पण्णि कंडुपिडिच्चिटेन. इप्पा अड्ज ए कैपिटिक्कणुम. ओकेवा? अड्ज ए कैपिटिक्क एप्पडि कैपिटिक्कणुम्ना कोडुत्तिरुक्क मैट्रिक्स वंदुट्टु नम्ब ट्रांसवर्स एडुत्ताक्का अड्ज ए तेरिंजिरुम். सो इत 2x2 मैट्रिक्स वे नम्बर ईसिया अंत लीडिंग डायगोनल हाफ डायगोनल इंटरचेंज पड़ी बोधान. सो अड्जीएक्वल इन मैट्रिक्स को फर्स्ट एलिंग एक्वल -2, 4, 1, -3. இப்போ அட்ஜிஏ ஈக்குவல் டு லீடிங் டயகோனல் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ 2 இருக்க இடத்துல 3 வந்துடும். ஓகே, -3 சிம்பிள் கரெக்டாக போட்டுக்கணும். அதே போல் 3 இருக்க இடத்துல 2. ஓகேவா? இப்போ ஆஃப் டயகோனலில் சேஞ்ச் பண்ணாமல் சைனை மட்டும் மாற்றினா போதும். இப்போ +4 இருக்குது, இங்கே +1 இருக்குது, அதுக்கு சைனை மட்டும் மாற்றுங்க. -4 +1க்கு பதிலாக -1 சைனை மட்டும் மாற்றி எழுதிக்கிட்டிங்கன்னா இப்போ இதுதான் என்னது அட்ஜிஏ. இப்போ ஃபார்முலாவில் அப்படி அப்ளை பண்ணாங்க, நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod a. மாடி ஏ இங்கே ஆல்ரெடி ஃபோன் பண்ணியிருக்கோமா, என்னது 2. ஓகே, ஸோ 2 இன்ட்டு அட்ஜிஏ. அட்ஜிஏ என்னது -3, -4, -1, -2.
ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்துட்டு ஒன்றுக்குரிய ஏ இன்வர்ஸ். ஸோ இது 2x2 மேட்ரிக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு 3x3 மேட்ரிக்ஸ் போக போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட இதை ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டில் செகண்ட் ஒன், ஓகே 5 1 1 1 5 1 1 1 5. ஓகே, ஸோ இதை வந்துட்டு இப்போ சொல்யூஷன் லெட் ஏ ஈக்குவல் டு 5 1 1 1 5 1 1 1 5. ஓகே, ஏ வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம மாடியே எடுக்கணும், சரிங்களா? ஸோ மாடியுக்கு நம்ம R1 மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். R1 ரோ 1, ஓகேவா? ரோ 1 என்ன இருக்குது, 5 1 1 இருக்கா, இதுக்கு மட்டும் மாடு எடுத்தால் போதும். ஸோ மாடியே ஈக்குவல் டு 5, இந்த 5 வச்சுக்கிட்டு 5 நேராக இருக்கிற ரோ எடுத்துங்க, அதே போல் காலத்தை விட்டுடுங்க. ரிமைனிங் இருக்க மேட்ரிக்ஸை எழுதணும். ரிமைனிங் என்ன மேட்ரிக்ஸ் இருக்குது, 5 1 1 5 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகல மைனஸ் சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 1. ஸோ 1 அதே போல் 1 மாடுலஸ். ஸோ 1 ரோவை விட்டுட்டு, ஸோ 1 ரோ விட்டுணும், அதோட காலத்தை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் என்ன, 1 1 1 5, சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் அகெயின் 1 தான், ப்ளஸ் 1. ஸோ அதே போல் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், 1 5 1 1, ஓகேவா? ஸோ 1 5 1 1. ஸோ இப்போ வந்து 5, இதுக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா 5 5 மல்டிப்ளை பண்ணால் 5 5 சார் 25, 25 1 1 சார் 1 மைனஸ் 1. ஓகே, ஸோ மைனஸ் 1, 5 1 சார் 5 மைனஸ் 1, ப்ளஸ் 1, 1 1 சார் 1 மைனஸ் 5. ஸோ 5 × 25 மைனஸ் 1 24, மைனஸ் 1, 5 மைனஸ் 1 4, ப்ளஸ் 1 மைனஸ் 4. ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 24 5 வால மட்டும் பண்ணால் 120. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 4. ஸோ 120 - 8 ஈக்குவல் டு 112. It is not equal to 0. Therefore, this is A is non-singular. Okay? A inverse exists. So, இப்ப A inverse கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? A inverse equal to என்ன? A inverse equal to 1 by mod A into adj A. So, இப்ப நமக்கு mod A கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி 112. இப்போ அட்ஜியை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அட்ஜியை ஈக்குவல் டு 1 by mod. ஸோ ஏவுக்கு வந்து நம்ம ரோ வைஸ் வந்து மாடுலஸ் எடுக்கணும். இப்போ வந்துட்டு அட்ஜியை ஈக்குவல் டு, ஸோ பிஃபோர் தட் ஏ எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 5 1 1 1 5 1 1 1 5. ஓகே, ஸோ ஏ எழுதிட்டேன். இப்போ வந்து அட்ஜிஏ, அட்ஜிஏ ஈக்குவல் டு இப்போ 5 இப்போ 5 வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணால், ஸோ அதே போல் அதே மெத்தட் தான், 5 ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எழுதணும். ரிமைனிங் என்ன இருக்குது, ஃபைவ் 1 1 5. ஓகே, 5 இருக்கிற பிளேஸில், ஓகே 5 அடுத்து 1 அந்த ரோவையும் அந்த காலத்தையும் விட்டுட்டாக்கா 1 என்ன இருக்கும்,
1115 so அடுத்து மறுபடியும் 1511 ஓகே ஸோ அடுத்து அதே போல் கீழே வாங்க கீழே இருக்க ஒன்றுக்கு எழுதணும் அந்த ரோ காலத்தை விட்டுட்டு 1115 ஓகே ஸோ மாடுலஸ் அதே போல் 5 வந்துட்டு விட்டுட்டு ரோவிங் காலத்தையும் விட்டிங்கன்னா 5க்கு 5115 அடுத்து 1க்கு 5111 ஓகே ஸோ அடுத்து கீழே இருக்க ஒன்றுக்கு பாருங்கள் 1151 ஓகே ஸோ அடுத்து இந்த ஒன்றுக்கு 5111 ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 5க்கு 5115 ஓகே ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிங்க ப்ராக்கெட்டை ஸோ இப்போ மாடலஸ் எடுத்தால் அட்ஜியே ஈக்குவல் டு இங்கே வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் ஃபைனலாக ஓகேவா ஸோ டி போட்டுக்கிறேன் இப்போ அட்ஜியே ஈக்குவல் அட்ஜியே ஈக்குவல் டு ஸோ அதை வந்து நம்ம சுருக்கணும் என்ன கிடைக்கும் பாருங்கள் 5 5 25 ஓகே 25 1 1 -1 ஓகே ஸோ -1 நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கணும் 5 -1 ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 -5 நெக்ஸ்ட்டு மைனஸ் 5 -1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 25 -1 நெக்ஸ்ட்டு மைனஸ் 5 -1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 -5 நெக்ஸ்ட்டு மைனஸ் 5 -1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 25 -1 ஓகேவா ஸோ இப்போ இதை சுருக்கணும் என்ன பாருங்கள் 25 -1 24 நெக்ஸ்ட்டுக்கு -4 -4 -4 24 -4 -4 -4 24 ஓகே ஸோ ட்ரான்ஸ்போஸ் போட்டுக்கணும் மறக்காமல் ஸோ இங்கேயும் ட்ரான்ஸ்போஸ் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்து இதுக்கு ட்ரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா ரோவெல்லாம் காலமாக மாற்றுங்க இல்லை காலத்தெல்லாம் ரோவாக மாற்றுங்க சரிங்களா ஏதாவது ஒரு டைம் ஒரு பக்கம் மட்டும் செய்யணும் ஸோ இப்போ நான் வந்து 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24 ஓகே ஸோ ட்ரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு இதுதான் அட்ஜி ஏ ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன 1/mod A ஸோ 1/mod A என்ன இருக்குது 112 1/112 இன்ட்டு 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24 ஓகே ஸோ இதில் 4 காமனாக இருக்குது 4 வெளில எடுத்துடலாம் தேர்ஃபோர் taking 4 common from A every entry we get 1/112 into 4 4 அவ்வளோ எடுத்தால் 6 ஆகிடும் 1 ஆகிடும் இது வந்துட்டு என்ன ஆகிடும் -1 ஸோ -1 6 -1 -1 6 ஓகே ஸோ தட்ஸ் ஆல் இப்போ 112 4 நம்ம வந்து அடிச்சிட்டாக்கா ஆன்சர் என்ன கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 128 ஓகே 128 6 -1 -1 -1 -1 6 -1 -1 6 ஓகே ஸோ தட்ஸ் ஆல் இதுதான் என்னது அட்ஜி சாரி ஏ இன்வர்ஸ் ஓகே ஸோ செகண்ட் ஒன் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்ப்போம்மா ஸோ தேர்டு சம்மு இதே போல் தான் ஓகேவா அதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் தேர்டு ஒன் அது வந்து லெட் ஏ ஈக்குவல்ட்னு வச்சுக்கோங்க ஏ ஈக்குவல் டு 2 3 1 3 4 1
372 ஓகேவா. ஸோ ஏன்னு வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு மாடியை கண்டுபிடிங்க. மாடியை வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 2 வரும் ஓகேவா. தெர்ஃபோர் நாட் ஈக்குவல் 0, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு எழுதிக்கிட்டு அட்ஜியை கண்டுபிடிச்சு பாருங்கள். அட்ஜியே என்ன வரும்ட்டா 1 1 -1 -3 1 1 9 -5 -1 ஓகேவா. ஸோ அட்ஜியே உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இதில் ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபார்முலாவில் போட்டு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1 by 2 1 1 -1 -3 1 1 9 -5 -1 ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிதானே செக் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் செம் தேர்ட் செம்முக்கு மூவ் பண்ணுறேன். தேர்டு ஒன், இஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா ஓகே. ஸோ இதுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஷோ தட் எஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் ஓகே ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இதை நம்ம வந்துட்டு ப்ரூஃப் பண்ணோம். எஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ப்ரூஃப் பண்ணலாம். சொல்யூஷன் ஸோ இதுவும் போன சம்மாரி தான். நம்ம அதில் ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடிச்சாலும் அதே மெத்தட் தான். இங்கே காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு இருக்குது ஓகேவா. ஸோ ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக இதை டிரைவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு எஃப் ஆல்ஃபா இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு மாடு எஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சி அது நான் சிங்குலர்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும், அட்ஜி எஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் ஓகேவா. கண்டுபிடிச்சிட்டு அதை அந்த எஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸில் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாக்கா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மாடுலஸ் எஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 0 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 ஓகே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாக்கா இது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 0 0 ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஆகிடும் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ அந்த 0 நம்ம விட்டுடலாம், தேவையில்லை எழுத வேணாம். ஸோ இப்போ காஸ் ஆல்ஃபா பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் 0 ஆல்ஃபா 0 மல்டிப்ளை பண்ணக்குள்ள 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். அடுத்தது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கிடைக்கும், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஓகே. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, தட் இஸ் ஃபார்முலா. ஸோ 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் எஃப் ஆல்ஃபா இஸ் நான் சிங்குலர். தேர்ஃபோர் எஃப் ஆல்ஃபா இஸ் நான் சிங்குலர். தேர்ஃபோர் எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜி கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ அட்ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு அட்ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு கீழே எழுதுகிறேன், ட்ராக்கெட் போட்டுக்குங்க. மாடுலஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ் இல்லையா 1 0 0 காஸ் ஆல்ஃபா
minus 0, 0 sin alpha cos alpha plus 0, 1 minus sin alpha 0. So next minus modulus 0 sin alpha 0 cos alpha close plus modulus cos alpha sin alpha minus sin alpha cos alpha minus modulus cos alpha 0 minus sin alpha 0 modulus close panninga next plus 0 sin alpha 1 0 okay so minus cos alpha sin alpha 0 0 plus cos alpha 0 0 1 okay so ipa close panikinga so idha ipo vandha namba derive panna h is equal to so plus cos alpha minus 0 minus 0 plus 0 plus sin alpha minus 0 plus cos square alpha plus sin square alpha minus 0 plus 0 minus sin alpha minus 0 plus cos minus 0 okay cos alpha minus 0 so close panikenga so ipo idu vandu derive pannona cos alpha 0 plus sin alpha so 0 cos square alpha plus sin square alpha 1 so 0 minus sin alpha 0 plus cos alpha okay va so idha vandu vechikonga ipo vandu idhukku transpose edukanum illaya so transpose eduthina so ingala transpose pole podukonga idhukku transpose eduthina ரோ வந்து காலமாக மாற்றுங்க இல்லை காலத்தை ரோவாக மாற்றுங்க ஸோ காஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா ஸோ ரோவை காலமாக மாற்றுறேன் ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா ஓகே ஸோ இதை வந்துட்டு எஃப் ஆல்ஃபா த ஹோல் யூனிவர்ஸில் சப்ஸ்டிட் பண்ணினா கிடைக்கும் எஃப் ஆல்ஃபா த ஹோல் யூனிவர்ஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே ஒன் பை மாட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா வந்துட்டு ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஒன் பை ஒன் இதை அப்படி எழுதுங்க அட்ஜிஏ காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு என்னது காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா ஸோ இதுதான் ஆன்சர் இதை வந்துட்டு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா போடுங்களேன் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் மைனஸ் ஆலாம் மல்டிப்ளை பண்ணி விட்ருங்க மைனஸ் ஆலாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஸோ இப்போ இதை டிரைவ் பண்ணால் உங்களுக்கு இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன் ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா கிடைக்கும் ஓகேவா இதை ரெண்டுன்னு வச்சுக்கிங்க ஸோ இங்கே எப்படி காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு போட்டோன்னாக்கா காஸ் ஆல்ஃபா வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனுங்கிறதுனால
காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்ன ஆயிடுச்சு, காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபாவாக ஆயிடுச்சு. ஸோ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது, ஓகேவா. மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ ஜீரோ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ் ஆல்ஃபா. இப்போ வந்துட்டு ஒன் ஈக்குவல் டு டூ ஆகிடுச்சு, ஓகேவா. தட் இஸ் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபோர்த்து சம் பார்க்கலாமா. ஃபோர்த் சம் வந்துட்டு இஃப் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ, ஓகே. ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூ ஈக்குவல் டு ஜீரோ டூ, ஓகேவா. அப்புறம் இன்னொன்று ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும், சரிங்களா. ஸோ சொல்யூஷன் சொல்யூஷன் given a equal to, so that is, okay, அப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், அடுத்து த்ரீ ஏ, நெக்ஸ்ட்டு செவன் ஐ டூ, தனித்தனியாக கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ, ஓகேவா. ஸோ ஏவை ரெண்டு டைம் எழுதணும், ஃபைவ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ. ஸோ ரெண்டு டைம் எழுதி மல்டிப்ளை பண்ணினா கிடைக்கும், டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ, ஃபிஃப்டீன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர், ஓகேவா. ஸோ இதை டிரைவ் பண்ணால் டுவெண்ட்டி டூ நைன் மைனஸ் த்ரீ ஒன், ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் எழுதுங்க, ஏ ஸ்கொயர் என்ன, டுவெண்ட்டி டூ நைன் மைனஸ் த்ரீ ஒன். இப்போ நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ என்னது, ஏ எழுதுகிறேன், ஏ வந்துட்டு ஃபைவ் த்ரீ. ஸோ இட் இஸ் இம்ப்ளைஸ் ஃபைவ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ, ஓகே. மைனஸ் செவன் ஐ டூ வந்துட்டு ஒன் ஜீரோ ஜீரோ ஒன், ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதை ஆட் பண்ணினா என்ன கிடைக்கும், டுவெண்ட்டி டூ மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் செவன் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஜீரோ, நைன் மைனஸ் நைன் ப்ளஸ் ஜீரோ, ஒன் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ 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 ஜீரோ, ஓகேவா. ஸோ இது எப்படி எழுதலாம், ஜீரோ டூன்னு எழுதலாமா, டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் இல்லையா. ஸோ இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியாச்சு, இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ தெர்ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஸோ அதனால் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் ரெண்டு பக்கமும், சரிங்களா. போஸ்ட் மல்டிப்ளையிங் பை ஏ இன்வர்ஸ் வி கேட், ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஏ ஸ்கொயர் ஏ இன்வர்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இன்வர்ஸ் மைனஸ் செவன் ஐ டூ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் ஏ இன்வர்ஸ் எப்படி எழுதலாம், ஏ ஆஃப் ஏ இன்வர்ஸ்னு எழுதலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீயை வெளில எடுத்துக்கிட்டு ஏ இன்வர்ஸ் ரெண்டு ஒன்று எழுதுங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் செவன் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐ டூ வந்துட்டு என்ன கிடைக்கும், அகெயின் ஏ இன்வர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜீரோவை ஏ இன்வர்ஸால் மட்டும் பண்ணால் ஜீரோ. ஸோ இப்போ பாருங்கள் ஏ இன்ட்டு ஏ இன்வ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் வந்துட்டு ஐ நமக்கு, சரிங்களா. ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ ஃபார்முலா இதெல்லாம். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு ஐ டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். நெக்ஸ்ட்டு ஜீரோ ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இந்த ஃபார்முலாவெலாம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, எம்ப்ளாயீஸ் ஏஐ மைனஸ் த்ரீ ஐ
minus 7a inverse equal to 0. So which is implies ai minus 3i 7 ang kondu poninga plus 7a inverse aagidum. Okay va? So ipo idhula vandu a inverse inge vechikonga. A inverse, a inverse avadi vechikinga 7 andha vanga kondu poninga 1 by 7 aagidum. Remaining enna irukku a minus 3i irukku. Okay va? AI equal to A in theory namakku. So the AI vandittu A va marichu adha A minus 3i seriya. So ipa vandittu A inverse equal to 1 by 7 A vandu enna 5 3 minus 1 minus 2. So next minus 3i vandittu 1 0 0 1. Okay va? So ipa simplify pannunga. So இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/7 5 மைனஸ் 3 3 மைனஸ் 0 மைனஸ் 1 மைனஸ் 0 மைனஸ் 2 மைனஸ் 3. ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/7 2 3 minus 1 minus 5. That's all. So 2 3 4 sums work out பண்ணியாச்சு. So இன்னைக்கு ஒரே கிளாஸ் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் 5th சம் லேட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஓடிடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.